हेलो फ्रेंड्स, वेलकम टू उयरुलल चैनल। इनकी नमद उयरुलल चैनल एन्ना पाक्क पोरोना वर्तकतिल इरुंदु पेर अरसु वरै इंद लेसन 8th फर्स्ट टर्म हिस्ट्री उंगलुक्कु कोडुत्तिरुप्पांग। इंद लेसन नम्म ऑलरेडी पार्ट 4 वरैक्कुम नम्म पार्त्तुट्टोम। अदु पार्क्कातवंग कीले डिस्क्रिप्शन लिंक कोडुक्करेन, अदुल पोय चेक पण्णि पारुंग। इप्प नम्म लास्ट पार्ट पार्ट 5 वंदु नम्म पार्क्कलाम। इदोड इंद लेसन वंदु उंगलुक्कु कंप्लीट आगुदु, सरिंगला। இந்த லெசனில் இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துணைப்படை திட்டம், வாரிசிலப்பு கொள்கை, ஆங்கிலேய நிர்வாக அமைப்பு எப்படி இருந்துச்சு இந்தியாவில், சரிங்களா? இந்த மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, இந்தியாவில் ஆங்கிலேயரின் நிர்வாக அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 நிறுவனங்களாக பிரித்தாங்க. ஒன்று குடிமை பணிகள், இன்னொன்று இராணுவம், மூன்றாவது காவல், நான்காவது நீதித்துறை அப்படின்னு 4 டிபார்ட்மெண்ட்டாக பிரித்தாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு குடிமை பணிகள் பார்க்கலாம். இந்த குடிமை பணிகள் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவோம்னா, சிவில் சர்வீஸ் சொல்லுவோம், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இந்த குடிமை பணிகளில் தான் வரும், சரிங்களா? இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற வேர்டை முத முதல்ல யார் யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் யூஸ் பண்ணாங்க. இதோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா, சட்டங்களை முறையாக செயல்படுத்தணும், வரி வசூலிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த குடிமை பணிகள் அப்படிங்கிறத ஒன்றையே கொண்டு வந்தாங்க, சரிங்களா? ஆரம்பத்தில் ஆனால் பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம்தான் பொதுப்பணிகளுக்காக மாற்றினாங்க, ஓகேங்களா? அடுத்தது காரன்வாலிஸ் பார்த்தீங்கன்னா 1786 பதவி ஏற்கிறாரு. அவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டத்தை இயற்றினார். அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வியாபார ரீதியாக தானே இருந்துச்சு, அதுக்கப்புறம் தானே பொதுப்பணியாக மாற்றினாங்க. அப்படி பொதுப்பணியாக மாற்றினாலுமே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டுருவாங்க இல்லையா அந்தந்த ஆஃபீஸருக்கு, போட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாருமே லஞ்சம் நிறையா வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஊழல் பிரச்சனை இது எல்லாமே நிறையா வர ஆரம்பிச்சிருது, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் காரன்வாலிஸ் 1780 பதவி ஏற்கிறாரு. அவர் வந்ததுக்கப்புறம் இந்த லஞ்சத்தை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டத்தை எல்லாம் இயற்றுறாரு, சரிங்களா? சட்டத்தை இயற்றினது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி ஊழியர்களோட சம்பளத்தையும் அதிகமாக உயர்த்துறாரு. உயர்த்தி அந்த ஊழியர் அரசு ஊழியர்கள் எல்லாத்துக்குமே உலகிலேயே மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களாக மாத்துறாரு. அப்போ தானே அவங்க வந்து லஞ்சம் வாங்குறத குறைக்க முடியும் அப்படின்னு இவர் எண்ணினார், சரிங்களா? புரிஞ்சுதா? அப்புறம் அவருக்கு அப்புறம் 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவி ஏற்றவர் யாருன்னா, வெல்லஸ்லி பிரபு தான் பதவி ஏற்கிறாரு. இவர் வந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சி எல்லாத்தையுமே வந்து இவர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 1800 வருஷத்தில் கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் ஒரு காலேஜை வந்து உருவாக்குறாரு. அந்த காலேஜ் எதுக்காக அப்படின்னா, இந்த அரசு ஊழியர்கள் இருக்காங்களே, அதாவது மொழி, இலக்கியம், அறிவியல், இந்த எல்லா துறையிலையுமே பயிற்சி அளிக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு இது பண்ணுறாரு, சரிங்களா? ஆனால் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் இயக்குநர்கள்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இவர் இந்த கல்லூரியை ஆரம்பித்து தான் அவங்க விரும்பவே இல்லை. அதனால் அவங்க அதற்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னா, 1806 இங்கிலாந்தில் ஹெய்லிபெரி அப்படிங்கிற இடத்துல ஒரு கிழக்கிந்திய கல்லூரியை வந்து நிறுவுறாங்க அவங்க, சரிங்களா? இந்தியாவில் நிறுவனது, 1800 கல்கத்தாவில் நிறுவனது யாருன்னு கேட்டால் வெல்லஸ்லி பிரபு வருவார், ஓகேங்களா? அது 1806 ஹெய்லிபெரியில் இந்த கம்பெனி இயக்குநர்கள்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க கிழக்கிந்திய கல்லூரியை, புரிஞ்சுதுங்களா? அதுக்கடுத்தது பாருங்கள், 1833 பட்டய சட்டம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முத முதல்ல போட்டித் தேர்வு மூலியமாக தான் அரசு ஊழியர்களை நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறத கருத்தை வந்து சட்டமாக அறிமுகப்படுத்தியதே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1833 பட்டய சட்டம் தான், சரிங்களா? இந்த முறைப்படி என்னாச்சு அப்படின்னா, அவங்க அப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் ஃபஸ்ட்டு போடுறாங்க. அதாவது அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி யாரை நியமனம் பண்ண சொல்கிறாங்களோ அவங்கள தான் நியமனம் பண்ணிவிட்டு அவங்கள தான் வந்து எக்ஸாமும் எழுதி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த முறைக்கு என்ன பேருன்னா, நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை என்று அழைக்கப்பட்டது, புரிஞ்சுதுங்களா? அவங்களுக்கு பிடிச்சவங்கள நியமனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டித் தேர்வு முறை வந்து வச்சாங்க. அதனால் அது நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 1805
1953ல தான் வந்து இதை திறந்த முறையிலான போட்டித் தேர்வு மூலம் செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த கம்பெனி ஊழியர்களை. புரிஞ்சுதான் அதை இப்போ நம்ம எழுதிட்டுருக்கோம்லையே அந்த மாதிரி யார் வேணாலும் அந்த காமனாக வந்து அந்த போட்டித் தேர்வு அட்டன் பண்ணலாம். அதில் வந்து செலக்ட் ஆகிறவங்களை வந்து அந்த ஆங்கிலேய கிழக்கந்தி கம்பெனி ஊழியர்களாக வந்து செலக்ட் பண்ணி போட்டாங்க வேலைக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் 1858ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் வந்து இதை வந்து உறுதி செஞ்சுது. அதாவது இந்த சட்டத்தின்படி போட்டித் தேர்வுக்கான அதிகபட்ச வயதே வந்து பார்த்திங்கன்னா 23 தான் வந்து வச்சுருந்தாங்க, சரிங்களா. ஆனால் அப்போருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து இந்த வயதை வந்து குறைக்க சொல்லி அவங்க வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. அதாவது போராட்டம்னா அவங்க வந்து அதை விரும்பலை, சரிங்களா, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1858ல அந்த ஹேலிபெரியில், அதாவது இங்கிலாந்தில் ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணாங்களையா, அந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்ட்டு அதை வந்து அங்கேருந்து அகற்றிட்டாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் குடிமைப்பணிக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு யார்கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க, குடிமைப்பணியாளர் தேர்வாணையம்னு ஒன்று உருவாக்கி அவங்க தான் வந்து இவங்க ஆளுங்களையும் செலக்ட் பண்ணணும். அதாவது இந்த சிவில் சர்வீஸ்க்கு தேவையான எல்லா எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணி அதிலிருந்து ஆளுங்களை செலக்ட் பண்ணுற உரிமை யாருக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த குடிமை பணியாளர் தேர்வாணையம் தான் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் 1860ல் பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை ஆணையத்தின்படி வயது, அந்த தேர்வாணையத்தின் வயது வந்து பார்த்தீங்கன்னா 22 குறைச்சாங்க. அதாவது அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா அதுக்கு அதிகபட்ச வயதே வந்து பார்த்தீங்கன்னா 22 இருக்கணும் அப்படின்னு குறைச்சாங்க. அதுக்கப்புறம் 1866ல் அந்த வயதை 21 1876ல் 19 குறைச்சாங்க. புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் பாருங்க 1861ல் இந்திய ஆட்சி பணி சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை கொண்டு வர்றது யார் அப்படின்னா அப்போ இருந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம் தான் இந்த சட்டத்தையே இயற்றுறாங்க, சரிங்களா. இந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்கன்னா வயது வரம்பை குறைக்கணும், லண்டன் போய் தான் நான் இந்த எக்ஸாமை எழுதணும் அப்படிங்கிறது இருந்துச்சு, சரிங்களா, இந்த சட்டத்தின்படி. ஆனால் இந்த ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா யார் தான் பண்ண முடியும், வசதியாக இருந்த இந்தியர்கள் மட்டும்தான் வந்து இதனால் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, மற்றவங்க யாருமே வந்து இந்த ஐசிஎஸ்சி எக்ஸாமை வந்து எழுத முடியல, சரிங்களா, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை எழுத முடியல, சரிங்களா. அதுக்கப்புறம் 1869ல் பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிஹாரிலால் குப்தா இவங்க மூணு பேருமே இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. 1892ல் குறைந்தபட்ச வயதை 21லேருந்து 23 வந்து உயர்த்தணும் அப்படின்னு இந்தியர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்காக அதை வந்து நிறைவேற்றியும் விட்டுறாங்க, சரிங்களா. இந்தியர்கள் கோரிக்கைக்காக 1892ல் 21 23 வந்து இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அதை வந்து ஏஜை வந்து மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 1912ல் அரசு பணியை பற்றி ஆராய இஸ்லிங்டன் பிரபு தலைமையில் ஒரு அரச ஆணையம் நிறுவப்பட்டது. அதாவது ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ராயல் கமிஷன், அதுக்கு ஹெட்டு யாருன்னா இஸ்லிங்டன் பிரபு அவர்கள். எந்த வருஷம், 1912ல் உருவாக்குனாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த அரசு பணி ஆணையம் இருக்கு இல்லையா அதுபடி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு யூஸாக இருக்கா அப்படின்றக்காக ஒரு கமிஷன் வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கு ஹெட்டு தான் அவர் இஸ்லிங்டன் பிரபு, சரிங்களா. அதன் உறுப்பினர்களாக யார் இருக்காங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள், சர் அப்துல் ரஹீம், அது மட்டும் இல்லாமல் 4 ஆங்கிலேயர்களும் அதில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அதை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு 1917ல் இந்த ஆணையம் அதோட பரிந்துரைகளை வெளியிட்டது, ஓகேங்களா. அந்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி குடிமைப்பணி தேர்வை வந்து இந்தியாவிலே நம்ம நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 1918ல் இந்திய ஆட்சி பணியில் 33% பேர் இந்தியர்கள் தேர்வு பெற வேண்டும் அப்படின்னு மாண்டேக சிம்ஸ் போர்டு வந்து பரிந்துரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1923ல் இன்னொரு ராயல் கமிஷன் வருது. அந்த ராயல் கமிஷன் ஹெட்டு யார் அப்படின்னா லீ பிரபு அவர்கள் வராரு, சரிங்களா. இந்த ராயல் கமிஷன், அதாவது லீ பிரபு ஹெட்டில் இருக்கிற ராயல் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதை பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா இந்திய ஆட்சி பணி, காவல்துறை, காடுகள் பணி, இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான அரசு செயலர் இருப்பாங்க இல்லையா அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு இந்த ராயல் கமிஷன் ஒரு பரிந்துரையை கொடுத்துட்றாங்க, சரிங்களா. அதுக்காக ஒரு உடனடியாக ஒரு குழுவையுமே வந்து, அதாவது ஒரு ஆணையம், தேர்வாணையத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவ வேண்டும் என்று லீ தலைமையிலான குழு பரிந்துரைத்தது,
சரிங்களா. அடுத்தது 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வராங்க. அந்த இந்திய அரசு சட்டத்தின்படி மத்தியில் வந்து ஒரு கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கணும். இங்கே மாநிலங்களில், அதாவது மாகாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு உருவாகணும் அப்படின்னு 1935 இந்திய அரசு சட்டம் வந்து வலியுறுத்துது. புரியுதுங்களா. சென்ட்ரலில் வந்து ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையமும், ஸ்டேட்டில் வந்து இப்போ நமக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி யூபிஎஸ்சினா சென்ட்ரல்து, டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சொல்கிறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு 1935 வந்து சொல்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் இந்திய ஆட்சி முறை ஆட்சி பணி அமைப்பு உருவாகுவதற்கு இந்த முறை தான் அடித்தளமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்புறம் 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இவர் யாருன்னு கேட்டால் ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, அவரோட மூத்த சகோதரர், அவருடைய அண்ணா தான் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ண இந்தியர். சரிங்களா. இப்போ இது புரிஞ்சுதா உங்களுக்கு, குடிமை பணிகள் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ அடுத்தது இராணுவம் பார்க்கணும். இராணுவம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்தியாவின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தோட இரண்டாவது தூண் தான் இராணுவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. இதில் கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்திற்கு ஆட்களை சேர்க்குறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா சிப்பாய் இராணுவம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இவ்வீரர்களுக்கு ஐரோப்பிய இராணுவத்திற்கு இணையாக பயிற்சி அளிக்கப்பட்டது. அப்புறம் வங்காளம், பம்பாய், மதராஸ் இந்த மூன்று மாகாணங்கள்லையுமே தனித்தனியாக மூணு படைப்பிரிவையுமே ஏற்படுத்தினாங்க. சரிங்களா. ஆங்கிலேய சிப்பார்களை வீரர்களை விட இந்திய வீரர்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொடுத்தாங்க. அதுக்கு என்ன ஒரு உதாரணமும் சொல்லியிருக்காங்க, அதாவது 1856 வருஷத்தில் மூணு இந்திய படை வீரர்களோட மாத சம்பளத்தையும் சேர்ந்து நீங்கள் கூட்டினீங்கனாவே மொத்தமே 300 ரூபாய் தான் வரும். அந்தளவுக்கு குறைவாக தான் இந்திய சிப்பாய்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டது ஆங்கிலேயர்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அடுத்தது பார்க்கலாம். 1857 86% இந்தியர்களை இராணுவம் கொண்டதாக இருந்த போதிலும் உயர் பதவிகள் எல்லாமே ஆங்கிலேயருக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது 1857 வருஷத்தில் இராணுவத்தில் இருந்த மொத்த இந்தியர்கள் பார்த்திங்கன்னா 86% பேர் இருந்தாங்க. ஆனால் அதில் உயர் பதவிகள் எல்லாமே ஆங்கிலேயருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. இந்தியர்களுக்கு கொடுத்த அதிகபட்ச உயர் பதவியை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபேதாரர் பதவி மட்டும்தான். சரிங்களா. இந்த பாக்ஸில் கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் படிக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கில இராணுவத்தின் வலிமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 100 வருஷம் கேப்பில் பாருங்களேன், 1757 பிளாசி போர் நடந்துச்சு இல்லையா, அப்போ அவங்க கிட்டிருந்த காலாட்படை எவ்வளவு, பீரங்கி படை எவ்வளவு, மாலுமிகள் எவ்வளோ, இந்திய சிப்பாய்கள் பாருங்களேன் 2100 பேர் தான் இருந்திருக்காங்க. வங்காளத்தில் ஆங்கில இராணுவமே 6000 பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுவே 1857 100 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தில் இருந்த மொத்த வீரர்கள் வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 311400 பேர் இருந்திருக்காங்க. அதில் 265900 வீரர்கள் இந்தியர்கள் மட்டுமே தான் இருந்திருக்காங்க. ஆனால் அப்போவுமே உயர் பதவியெலாம் யாருக்கு தான் கொடுத்தாங்க, ஆங்கிலேயருக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா. இப்போ மூன்றாவதாக பாருங்கள் காவல்துறை. சரிங்களா. காவல்துறை அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1765 வங்காளத்தில் வரி வசூல் செய்கிற உரிமை யார்கிட்ட இருந்தது அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. சரிங்களா. இப்போ சொல்லிட்டுருக்கிறது எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் ஒவ்வொரு துறையும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான். சரிங்களா. ஓகே. அப்போ 1765 வரி வசூல் செய்கிற பேர் தான் திவானின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த உரிமை யார்கிட்ட இருந்தது, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்டே இருந்தது. சரிங்களா. அப்போ கிராம மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட, அதை யார் வந்து ஆட்சி செய்கிறாங்கன்னா பௌஜ்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம மாவட்டங்களை என்னென்னு சொல்லுவோம், சர்க்கார்னு சொல்லுவோம். அந்த சர்க்கார்களை ஆட்சி செய்கிறவங்க பேர் தான் பௌஜ்தார் அப்படின்னு சொல்லுவோம். இதே பௌஜ்தார்கிட்ட தான் முகலாய காவல்துறையுமே இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. கிராம மாவட்டங்களை ஆட்சி செய்கிற பௌஜ்தாரே தான் காவல்துறையுமே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நகரங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா கொத்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காவல் அலுவலர்கள் பேர் தான் கொத்வால். அந்த கிராமங்களை பாதுகாக்கிறவங்களுக்கு பேர் கிராம காவலாளிகள்னு பேர்.
சரிங்களா. இந்த கிராம காவலாளிகள் எல்லாருமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்கன்னா ஜமீன்தார்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது எல்லாமே ஜமீன்தார்கள் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. சரிங்களா. இந்தியாவில் முதல்ல காவல்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு அவர்கள் தான். எந்த வருடம்னா 1791. அடுத்தது ஜமீன்தார்களை காவல் பணிகளிலிருந்து விடுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் காரன் வாலிஸ் அவர்கள் தான். அடுத்தது தரோகா அப்படிங்கிற தலைவர்களை கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதிகளை ஏற்படுத்தியவரும் காரன் வாலிஸ் பிரபு தான். புரிஞ்சுதுங்களா. தரோகாங்கிறது தலைவர் பதவி. இந்த தலைவர்களை கொண்ட காவல் பகுதிகளுக்கு பேர் என்ன? சரகங்கள் அல்லது தானாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இது எதுக்காக அப்படின்னா கிராமங்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த நிர்வகித்து வந்த காவலர்கள் பேர் என்ன அப்படின்னா சவுக்கிதார்கள் அப்படின்னு பேர். சவுக்கிதார்கள் அப்படின்னு பேர். பெருநகரங்களில் கொத்துவால் பணியே தான் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது காரன் வாலிஸ் பிரபு வந்ததுக்கு அப்புறமே பெருநகரங்களில் வந்து அதை பார்த்துக்கிறவங்க வந்து கொத்துவால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காவலாளி பேர் அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரோகோ வந்து நியமிக்கப்பட்டாங்க. தரோகோ முறை 1802 மத்ராஸ் மாகாணத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டது. சரிங்களா. அப்போ மெட்ராஸ் மாகாணத்திற்கு எப்போ வந்து இந்த தரோகோ முறை கொண்டு வந்தாங்க, 1802 மெட்ராஸ் மாகாணத்துக்கும் வந்துருச்சு. தானாக்கல் அப்படிங்கிறவங்க யாருன்னா மாவட்ட, அதாவது தானாக்களை வந்து மாவட்ட நீதிபதியோட பொது மேற்பார்வையில் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க இந்த தானாக்கள் எல்லாருமே. சரிங்களா. தானாக்கள்னால் யாரும் ஞாபகம் இருக்கா, நம்ம பார்த்தோமே தானாக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த காவல் பகுதிகளை தான் வந்து அந்த பகுதிகளை ஆட்சி செய்கிறவங்க தரோகான்னு சொல்லுவோம். அப்போ அந்த காவல் பகுதிகளுக்கு பேர் தான் தானாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. அந்த தானாக்கள் எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சா, டைரெக்டாகவே அந்தந்த மாவட்ட நீதிபதியோட பொது பார்வையில் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு. அடுத்தது பாருங்களேன், 1808 ஒவ்வொரு தானாவிற்குமே ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரே நியமித்தாங்க. ஃபஸ்ட்டு காமனாக யார் பார்த்துக்கிட்டா, அந்த மாவட்ட நீதிபதி தான் பார்த்துக்கிட்டாங்க. 1808 ஆனால் ஒவ்வொரு தானாவிற்கும் தனியாக என்ன நியமித்தாங்க, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அப்படின்னு நியமிச்சிட்டாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் யாருன்னு பாருங்கள், காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடமே ஒப்படைக்கப்பட்டது. காவல்துறையின் முக்கிய பணியாக என்னவா இருந்துச்சு, ஆங்கிலாட்சிக்கு எதிராக சதி செய்யக்கூடாது, குற்றங்களை வந்து கையாளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த காவல்துறையவே உருவாக்குனாங்க. சரிங்களா. அடுத்தது கடைசியாக 4வது பார்த்திங்கன்னா நீதித்துறை அமைப்பு. நீதித்துறை அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1772 இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வரி வசூல் செய்கிற உரிமையும் நீதி வழங்கும் அதிகாரமும் டைரெக்டாக யார்கிட்டயே போயிடுச்சு, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட தான் இருந்தது. சரிங்களா. அதன் விளைவாக உருவாக்கப்பட்டவை எவை அப்படின்னா சிவில் நீதிமன்றமும் குற்றவியல் நீதிமன்றமும். சிவில் நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா திவானி அதாலத் அப்படின்னு சொல்லுவோம். குற்றவியல் நீதிமன்றத்தை பௌஷ்தாரி அதாலத் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா. அடுத்தது 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் கொண்டு வராங்க. அப்போ கல்கத்தா உச்சநீதிமன்றம் அமைந்தது எந்த வருடம், 1773. சரிங்களா. பிரிட்டிஷ் மன்னர் வந்து இதுக்கான நீதிபதியை நியமனம் பண்ணுறாரு. ஒரு முதன்மை நீதிபதியும் 3 துணை நீதிபதியும் இருக்காங்க. புரியுதுங்களா. ஒரு முதன்மை நீதிபதியும் 3 துணை நீதிபதியும் இதில் இருக்காங்க. சரிங்களா. அடுத்தது இந்த நீதிமன்றம் எந்தெந்த வழக்குகளெல்லாம் விசாரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றவியல் வழக்கு, சிவில் வழக்கு, திருச்சபை வழக்குகள், பிரத்யோக வழக்குகளையும் விசாரித்தது. அடுத்தது கல்கத்தா உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை மாடலாக வச்சுட்டு அதன் மாதிரியில் மெட்ராஸ்லேயும் பம்பாயிலையும் உச்ச நீதிமன்றம் கொண்டு வராங்க. இப்போ மெட்ராஸில் எப்போ வந்துச்சு, 1801 உச்ச நீதிமன்றம் வருது. பம்பாயில் 1823 கொண்டு வராங்க உச்ச நீதிமன்றம். 1832 ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். அப்போ ஜூரி முறையை கொண்டு வந்தவர் யார், வில்லியம் பெண்டிங். எந்த வருஷம், 1832 முதல்ல எங்கே கொண்டு வந்தாங்க, வங்காளத்தில் கொண்டு வந்தாங்க. புரிஞ்சுதுங்களா. இதன்படி இந்திய சட்ட ஆணையம் அமைக்கிறாங்க. அதாவது சட்டங்களை வந்து தூக்கிறதுக்காக இந்திய சட்ட ஆணையமும் அமைக்கிறாங்க. நாடு முழுவதுமே இனிமேல் சட்டத்தின் ஆட்சி தான் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரே மாதிரி சட்டத்தின் ஆட்சி தான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அங்கே வந்து இந்த மூணு இடத்துலையுமே, மூன்று மாகாணங்களிலுமே உச்சநீதிமன்றம் இருந்தது இல்லையா, அதை மூணையுமே என்னவா பண்ணுறாங்க அப்படின்னா மூணு உயர்நீதிமன்றங்களாக மாற்றுறாங்க. அது எந்த வருஷம், 1861 சரிங்களா. கல்கத்தா, பம்பாய், மத்ராஸ் பழைய உச்சநீதிமன்றங்களுக்கு பதிலாக மூன்று உயர்நீதிமன்றங்கள் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது பாருங்கள், வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் யாருன்னா சர் எலிஜா இம்பே. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி யாருன்னு கேட்டால் சர் எலிஜா இம்பே. மத்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யாரு அப்படின்னு கேட்டால் சர் திருவாரூர் முத்துசாமி அவர்கள். புரிஞ்சுதுங்களா. அடுத்தது பார்ப்போம். இப்போ இது புரிஞ்சுதுங்களா. இந்த பார்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா மொத்தமே மூணு டாபிக் நம்ம பார்ப்போம். அதாவது ஆங்கிலேயர்கள் நிர்வாக அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதில் நாலு, இப்போ அது நாலுமே நம்ம பார்த்துட்டோம். குடிமைப்பணிகள், காவல்துறை, இராணுவம், நீதித்துறை, இந்த நாளும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது துணைப்படை திட்டம் பார்க்கலாம். இந்த துணைப்படை திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1798. யார் கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா வெல்லஸ்லி பிரபு அவர்கள் தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க சரிங்களா. இது எதுக்காக அப்படின்னா இந்த சுதேச அரசுகளாக இருந்தது, அதாவது மன்னர்கள் கீழே அரசுகள் தான் இருந்தது இல்லையா, அந்த அரசுகள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வராரு வெல்லஸ்லி பிரபு சரிங்களா. இதன்படி சுதேச அரசுகள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாதுகாக்கப்பட்ட அரசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வரசுகள் மீது தலையாய அதிகாரம் செலுத்துபவராக ஆங்கிலேயர் இருந்தனர். அதாவது ஆங்கிலேயர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த சுதேச அரசுகளில் கண்ட்ரோலே ஆங்கிலேயர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. வெல்லஸ்லி பிரபுவின் இந்த ராஜதந்திர முயற்சி ஆங்கிலேயரை இந்தியாவில் தலையாய சக்தியாக மாற்றியது. வெல்லஸ்லி பிரபு தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு இருந்துச்சு அப்படிங்கிறத மாற்றி இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு அப்படிங்கிறதையே மாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ரெண்டுக்கும். இங்கே பாருங்கள், இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு இருந்தது அப்படிங்கிறத மாற்றி இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு, இந்தியாவிலேயே இருக்கிற ஆங்கிலேய பேரரசு அப்படின்னு கொண்டு வந்துட்டார். அந்த மாதிரி யார் காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க, வெல்லஸ்லி பிரபு அந்தளவுக்கு மாற்றிட்டாருன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஏன்னா சுதேச அரசுகள் எல்லாமே இவங்களோட கண்ட்ரோலில் போயிடுது இல்லையா, அதனால் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் முதல்ல ஏற்றுக்குச்சு இந்த துணைப்படை திட்டத்தை. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க அதுபடி தான் கேட்கணும். அதே மாதிரி படைகளை வந்து நீங்கள் கலைச்சிடணும், அதாவது அவங்களோட இராணுவ படையை கலைச்சிட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லுது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுபடி தான் அவங்க கேட்கணும். அதே மாதிரி அந்த இராணுவத்துக்கு தேவையான பணம் எல்லாமே யார் கொடுக்கணும் அப்படின்னா இந்த சுதேச அரசுகள் தான் கொடுக்கணும் அப்படின்னு நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம் பின்னாடி. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு எதுன்னா ஹைதராபாத். எந்த வருஷம், 1798. அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டது தஞ்சாவூர் 1799. அதுக்கப்புறம் அயோத்தி 1801. 1802 பேஷ்வா, 1803 போன்ஸ்லே, 1804 குவாலியர், 1817 இந்தூர், 1818 ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர் சரிங்களா. இது எல்லா நாடுகளுமே ஒன்று ஒன்றா ஒன்று துணைப்படை திட்டத்தையே ஏற்றுக்கிட்டு பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லே வந்துடுறாங்க ஒவ்வொரு சுதேசி அரசுகளும். புரிஞ்சுதுங்களா. இந்த துணைப்படை திட்டத்தினால என்னென்ன நன்மைகள் வந்துச்சு, என்னென்ன தீமைகள் இருந்தது அப்படின்றத புக்கில் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன ரீட் பண்ணுற ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த துணைப்படை திட்டத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க துணைப்படை திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும், அதற்காக ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன, சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த திட்டத்தில் இணையும் இந்திய அரசர் தன்னுடைய படையை கலைத்து விட்டு ஆங்கிலேயரின் படையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆங்கிலேய படையை தான் அவங்க ஏற்றுக்கணும், அவங்களுக்குன்னு தனியாக படை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு சுதேச அரசுலேயுமே ஆங்கிலேய பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தர் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த ஆங்கிலேயர்களோட படை இருக்கு இல்லையா, அந்த படைகளுக்காகும் செலவு, பராமரிப்பு, அந்த வீரர்களுடைய சம்பளம் எல்லாமே யார் தான் கொடுக்கணுமாம்மா, அந்த நாட்டு அரசர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஆட்சி பகுதியையும்
அந்த நாடு தான் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆங்கிலேயர்களை தவிர வேற எந்த ஐரோப்பிய அலுவலர்களுமே அந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, எல்லாருமே வெளியேறணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சுதேச நாட்டு அரசர் என்ன பண்ணணும்னா, இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட அனுமதி வாங்கிட்டு தான் மற்ற நாடுகளோட ஒப்பந்தம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் அந்நிய அரசுகளின் தாக்குதல் வரும்போது இல்லை உள்நாட்டு கலவரம் ஏதாவது வந்துச்சுன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அந்த நாட்டை பாதுகாக்கும். ஏன்னா அது எல்லாமே செலவு பண்ணுறது எல்லாமே அந்த நாடு தான் பண்ணுது, அதனால் அந்த நாட்டை வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு, சுதேச அரசுகளை பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சொல்லுது. புரிஞ்சுதுங்களா? இதனால் ஆங்கிலேயருக்கு கிடைத்த நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்களேன். அதுக்காகிற செலவு எல்லாமே யார் ஏற்றுக்கிட்டா, அந்த அரசர்களே வந்து ஏற்றுக்கிறாங்க சரிங்களா, அது அவங்களுக்கு நன்மை தானே. அதே மாதிரியே பிரெஞ்சுக்காரர்கள்லாம் இருக்கக்கூடாது இந்த பணியில், சுதேச அரசர்களிடம் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் யாருமே நட்புறவும் இருக்கக்கூடாது பணியிலையும் இருக்கக்கூடாது, அவங்கள நீக்கிறணும் அப்படின்னு சொன்னதுனால பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு அச்சமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதேச அரசுகள் பார்த்திங்கன்னா வெளியுறவு கொள்கை எல்லாமே இந்த கம்பெனியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு அப்படிங்கிற இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்றே மாற்றியவர் யாருனா வெல்லஸ்லி பிரபு, நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. இது புரிஞ்சுதுங்களா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா துணைப்படை திட்டம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா, அதுதான். அதாவது சுதேச அரசுகள் எல்லாத்தையுமே ஆங்கிலேய கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றக்காக கொண்டு வந்தது தான் இந்த துணைப்படை திட்டம் சரிங்களா. இதனால் இந்த சுதேச அரசுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். சுதேச அரசர்களை பலவீனமானவர்களாகவும் பொறுப்பற்றவர்களாகவும் மாற்றியது. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் கம்பெனியை நல்லால் பாதுகாக்கப்பட்ட அரசர்கள் அவங்களோட மக்களுக்கு எதுவுமே வந்து நல்லது பண்ண முடியல, அதாவது குடிமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை எல்லாமே ஆற்ற முடியாமல் தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் துணைப்படை திட்டம், இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை பார்க்கலாம். வாரிசு இழப்பு கொள்கை வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1848. யார் இந்த வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தினதுன்னு பார்த்திங்கன்னா டல்ஹௌசி பிரபு தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் சரிங்களா. இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் டல்ஹௌசி பிரபு தான் சரிங்களா. இவர் தான் வாரிசிறப்பு கொள்கையை கொண்டு வந்தவர். இந்த கொள்கை வாரிசிறப்பு கொள்கைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுதேச மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது சுதேச அரசுகளை ஆண்டுட்டுருக்க மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மன்னர்கள் எல்லாருமே ஆங்கிலேயரோட அனுமதி இன்றி யாரையாவது வாரிசுகளை தத்தெடுத்தாங்க அப்படின்னா அந்த தத்தெடுத்துக்கிற வாரிசுக்கு மன்னரோட சொத்துக்கள் போயிடும் சரிங்களா. ஆனால் மன்னரோட ஆட்சி பகுதிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆங்கிலேயர் எடுத்துக்குவாங்களாம் பாருங்களேன் சரிங்களா. அதாவது சொத்துக்கள் வாரிசுக்கும் ஆட்சி பகுதி வந்து யாருக்கும் போயிடுது, ஆங்கிலேயருக்கும் போயிருமா. இதுதான் வந்து வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதை கொண்டு வந்தவர் டல்ஹௌசி பிரபு சரிங்களா. ஆனால் இது எல்லாருமே இந்தியர்கள் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. ஏன்னா புரியுதுங்களா உங்களுக்கு, ஏன் அப்படின்னா இப்போ என்னதான் இருந்தாலும் சொத்து பற்றி இருக்குது அப்படின்னா அது வாரிசு கொடுத்துட்றாங்க, அவங்க ஜஸ்ட் என்னதான் பண்ண முடியும், அது ஆண்டுக்கு மட்டும்தான் முடியும். ஆனால் அவங்க ஆட்சி பகுதி எல்லாத்தையுமே வந்து ஆள்வது யார், ஆங்கிலேயர்களுக்கு கீழே கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் சரிங்களா. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு மெயின் காரணமாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1857 பெரும் கழகம் வருது இல்லையா, அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே இந்த வாரிசு இழப்பு கொள்கை தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி எந்தெந்த பகுதிகளை இணைத்து கொண்டாரு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1848 சதாரா பகுதி, 1849 ஜெய்ப்பூர் சம்பல்பூர், 1850 பகத், 1852 உதய்பூர் பகுதி, 1853 ஜான்சி, 1854 நாக்பூர். இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து இணைச்சிக்கிறாரு டல்ஹௌசி பிரபு. புரிஞ்சுதுங்களா? இதோட இந்த லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஆகும். புரிஞ்சுதா? உங்களுக்கு பார்ட் 5 இந்த லெசன் ஓவர் ஆகுது. இப்போ நம்ம துணைப்படை திட்டம், வாரிசிழப்பு கொள்கை, அப்புறம் ஆங்கிலேய அரசோட நிர்வாக அமைப்பு, அந்த எல்லாமே மூணுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா. இன்னும் இந்த லெசனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் மட்டும்தான் கொடுக்கல, அதுவும் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன் சரிங்களா. இதில் இந்த லெசனில் நீங்கள் 4 வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் போட்டு விடுறேன் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.